தாவீதின் மகள் தாமார் கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாதுகாக்கப்பட்ட சூழல்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களோட திருமணம் தாவீதோட அரசியல் மற்றும் ராஜ்யம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு. அரண்மனையில ரூம்ல போட்டு அடைச்சி வைக்கலனாலும் இவங்க போற இடத்துக்கெல்லாம் பாடிகார்ட்ஸோட ப்ரொடெக்ஷன் இருந்ததுனால யாரும் அவ்வளோ ஈஸியா அப்ரோச் பண்ணிட முடியாது. என்னதான் இப்படி வெளியாட்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் ஆபத்து தன் உள்வட்டத்துக்குள்ளவே இருந்தா அந்த பிரச்சனைய புரிஞ்சுக்கிறதுக்குள்ளவே எல்லாமே பாதகமா முடிஞ்சிடும். அப்படிதான் ஒரு நாள் தன் சகோதரன் அம்னோன் சுகவீனப்பட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டு அப்பாவின் அறிவுரை பேர்ல நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு பார்க்க போனாங்க. ஆனா அது தன் முழு வாழ்க்கையும் சிதஞ்சி போக விரிச்ச வலன்னு தாமருக்கு தெரியாம போச்சு. அம்னோன் தாவீதோட மூத்த மகன், அப்புறம் அரசியல் வாரிசும் கூட. என்னதான் தனக்கு முன்னாடி பெரிய அரசாங்க பொறுப்பு இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு தெளிவில்லாம விரக்தியோட இருந்துட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு விஷயம் இவரோட தூக்கத்தை கெடுத்துட்டு மனசை குழப்பிக்கிட்டே இருந்துச்சு. இவரோட இந்த நிலைமையை பார்த்துட்டு இருந்த அவரோட உறவினர் யோனத்தா, ஒரு ராஜாவின் மகனா இருந்துட்டு இப்படி முகத்தை கசப்பா வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஏதோ நினைச்சி பிடிவாதத்தோடு இருப்பது சரியில்லை, என்கிட்ட கூட சொல்ல மாட்டீரான்னு கேட்குறாரு. அம்னோன் அவரை ஒரு நல்ல நண்பனாக நினச்சதுனால, உன்னை நம்பி சொல்கிறேன்ப்பா, நான் அப்சலோமின் சகோதரி தாமரை நேசிக்கிறேன்னு மனசில் இருக்கிறத போட்டு உடைச்சிடுறாரு. தாமர் அம்னோனுக்கும் சகோதரி தான், ஆனால் இவரின் நேசம் ஒரு சகோதர பாசத்தை தாண்டி தவறான கண்ணோட்டத்தில் இருந்ததுனால தன் சகோதரின்னு சொல்ல தைரியம் இல்லாம அப்சலோமின் சகோதரின்னு சொல்லியிருக்கலாம். விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட யோனதா ஒரு நல்ல நண்பனா நல்ல புத்திமதிகளை சொல்லாம தப்பு பண்றதுக்கு சதி திட்டம் போட்டு கொடுக்கறாரு. அம்னோனுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சு தாவீது பார்க்க வரும்பொழுது, நான் தாமார் கையினால சாப்பிடணும், அவளை அனுப்பி வைங்கன்னு கேட்க சொல்றாரு. யோனதாப் சொன்ன மாதிரியே அம்னோனும் செய்கிறாரு. அப்பா தாவீதின் பர்மிஷனோட தாமாரும் வராங்க. பாவம் சகோதரன்தான் பாசத்தோடு வந்து சமைச்சு போடுறாங்க. சாப்பாடு செஞ்சதும் வந்து சாப்பிடுவான்னு பார்த்தா எனக்கு கை தூக்கவே கஷ்டமா இருக்கு, வந்து ஊட்டி விடுன்னு கேட்குறான். தாமாருக்கு ஏதோ சரியா படலை. யோசனையோடவே கிட்ட வரும்பொழுது தான் அம்னோன் கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ தாமாருக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, இவனுக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, இவன் கூப்பிட்ட நோக்கமே வேறன்னு தெரிஞ்சதும், சகோதரா இப்படி ஒரு தப்ப பண்ணாத, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை யார் பண்ணுவா, உன்னோட இந்த கொஞ்ச நேர ஆசைக்காக என்னோட எதிர்காலத்தை சீழடிச்சிடாத, அப்பா தாவீது கிட்ட பேசிப்பாரு, ஒருவேளை உன்னை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அவர் கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா அம்னோன் இதை எதையும் கேட்கிற நிலைமையில இல்லை. தன் ஆண்மை திமிருனால தாமரை கட்டாயப்படுத்தி மானபங்கம் படுத்திட்டான். சரி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தங்க கூட எப்படி வாழ்க்கைய ஓட்ட முடியும், சி சகோதரன் நினைச்சு பார்க்க கூட அருவறுப்பா இருக்குன்னு தாமார் மனவேதனையோடு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே, வெளியே போடி, இதுக்கு மேல கண்ணிலே படாதன்னு அம்னோன் சொன்னதும் இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அது வரைக்கும் தாமார் மேல அம்னோன் வச்சிட்டு இருந்த நேசத்தை விட இப்ப காட்டுற வெறுப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என்னமோ இவங்க தான் பெரிய தப்பு பண்ண மாதிரி தனிமையில் துரத்தி விடப்பட்ட தாமார் தெருவில் போய் தன் துணிமணிகள்லாம் கிழிச்சு போட்டு சாம்பலை வாரி வாரி தலைமையில போட்டுக்கிட்டு கதறி அழுதுட்டே போறாங்க. இதை பார்த்து அவங்களோட இன்னொரு சகோதரன் அப்சலோம், அவன் நம்ம சகோதரன் தானம்மா, எதையும் மனசில் வச்சிக்காதன்னு சொல்லி ஆறுதல் படுத்த முயற்சிக்கிறான். ஆனா அப்சலோமுக்கு அம்னோன் மேல செம்ம கோபம் வந்தது. சரியான நேரம் வரட்டும்னு பார்த்துட்டு இருந்தான். இதுக்கிடையில தாவீதுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அப்போதைக்கு அவர் எதுவுமே பண்ணல. ஒருவேளை அந்த காலத்துல இருந்த பேட்ரியாக்கி மைண்ட் செட்னால பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா பையனோட கௌரவம் ரொம்ப முக்கியம்னு நினைச்சாரோ, இல்ல தான் பர்சேபாவோட செஞ்ச பாவத்தின் விளைவுனால இப்போ தன் மகனை கண்டிக்க போனா நீ முதல்ல ஒழுக்கமானு கேட்டுருவாங்கிற பயமோ என்னமோ. தாவீது அமைதி காத்துட்டு இருந்த அதே நேரத்துல அம்னோன் மேல அப்சலோமுக்கு இருந்த கோபம் அதிகமா வளர்ந்துட்டே இருந்துச்சு.
இந்த சம்பவம் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு அப்சலோம் அம்னோனை கொலை பண்ணிட்டாரு. தாவீது எப்படி ஒரு பெண்ணை மானபங்கம் படுத்தி அந்த பெண்ணோட கணவரை கொலை பண்ணாரோ, அதே போல இப்போ அவரோட ஒரு மகன் தன் சொந்த சகோதரியே மானபங்கப்படுத்துறான், அப்புறம் இன்னொரு மகன் தன் சகோதரனையே கொலை செய்கிறான். இது எல்லாத்துக்கும் இடையில சிக்கி தவிச்சது யாருங்க? அப்பாவி தாமர். தன் அப்பா கிட்ட ஒரு உண்மையான பாதுகாப்பு இல்லாமல் தன் சொந்த சகோதரன் செஞ்ச துரோகத்தினால தன்னந்தனியாக தெருவில் விடப்பட்டு எதிர்காலத்தை இழந்து தவிச்சிட்டு இருந்தா. தனக்காக அப்சலோம் பழி வாங்கினது என்னவோ கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கலாம். ஆனால் இதே போல் இப்போவும் பல பெண்கள் தாங்கள் மிகவும் நம்பின குடும்பத்தினாலேயே ஏமாற்றப்பட்டு அந்த துரோகத்தை மன்னிக்க முடியாமல் மன அழுத்தத்தோடவும் விரக்தியோடவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அது அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆறாத காயமாக இருந்து தொடர்ந்து உருட்டிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வேதனையும் இன்னொருத்தர்னால் கண்டிப்பாக முழுசாக புரிஞ்சிக்க முடியாதுங்க. ஆனால் எல்லாரோட வழிகளையும் உண்மையாய் உணர்கிற கடவுள் இருக்காருங்க. இருளான கடந்த கால நிகழ்வுகள் நம்மை தொடர்ந்து பயமுறுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் மெய்யான ஜீவ ஒளியாம் இயேசு நம் வாழ்வில் ஒளியேற்ற வல்லவர். கடந்து வந்த கசப்பான அனுபவங்கள் மறக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒருவர் இருந்தால் அவர்கள் புதிய படைப்பாக மாற்றப்படுகிறார்கள். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது போன்ற வேதத்தில் உள்ள பெண்களை குறித்த தொடர் தியானத்துக்கு தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.